அண்மை செய்தி, சென்னையில் 24 மணி நேரமும் கண்காணிக்கக்கூடிய வகையில் 45 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் 24 மணி நேரமும் கண்காணிக்கக்கூடிய வகையில் 45 பறக்கும் படை அமைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கண்ணன் ஜீவானந்தம் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். கண்ணன் ஜீவானந்தம், இது குறித்த மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலானது வரும் பிப்ரவரி 19 நடைபெற உள்ளது. இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான தேர்தல் நடத்தை விதிகள் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ள நிலையில் நடத்தை விதிகள் அனைத்தையும் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று மாநில தேர்தல் ஆணையமானது அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக தேர்தல் காலத்தில் விதிகளை மீறி பொருட்களை கொண்டு செல்பவர்கள் மற்றும் பழங்களை கொண்டு செல்பவர்கள் பரிசு பொருட்களை கொண்டு செல்பவர்களை கண்டறிந்து குறிக்க பறக்கும் படைகளை அமைக்க வேண்டும் என்று மாநில தேர்தல் ஆணையமாக அறிவுறுத்தியுள்ளது. இதன்படி சென்னை மாநகராட்சியில் 45 பறக்கும் படைகளை அமைத்து சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ரவீந்திரஜி செடி உத்தரவிட்டுள்ளார். அதாவது ஒரு மண்டலத்திற்கு 3 பறக்கும் படைகள், அதாவது சென்னையில் மொத்தம் 15 மண்டலங்கள் உள்ளன, ஒரு மண்டலத்துக்கு 3 பறக்கும் படைகள் வீதம், மொத்தம் 45 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பறக்கும் படைகள் அனைத்தும் 3 சுற்று வாரியாக, அதாவது காலை மதிய இரவு என்று 3 சுற்று வாரியாக 24 மணி நேரம் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தமது அந்த மண்டலத்தில் பணியாற்றி பறக்கும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பறக்கும் படையினை பணியினை இன்று மதியம் அல்லது இன்று மாலை சென்னை மாநகராட்சி ஆணையர் கவனத்தை துவங்கி வைக்க உள்ளார். இந்த பறக்கும் படையில் ஒரு சென்னை மாநகராட்சி அலுவலர் மற்றும் ஒரு காவலர் உள்ளிட்ட ஒரு வீடியோகிராஃபர் உள்ளிட்ட 4க்கு மேற்பட்ட பணிகள் இருப்பார்கள். இவர்கள் அந்தந்த சம்பந்தப்பட்ட அவர்களின் இடங்களில் வாகன சோதனை மேற்கொள்ளும் போது அந்த சோதனை முழுவதையும் அந்த வீடியோகிராஃபர் வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. சோதனை தொடர்பான சோதனையின் போது கிடைக்கக்கூடிய குறிப்பு தொடர்பான விவரங்களை சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அலுவலர் உடனுக்கு உடனடியாக சென்னையில் உள்ள மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கும் சம்பந்தப்பட்ட பொறுப்பு அதிகாரிக்கும் தகவல் அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த பறக்கும் படையை இன்று மாலை சென்னை மாநகராட்சி ஆணையர் மற்றும் சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் திவால் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைக்க உள்ளதாக சென்னை மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.